Hello friends, welcome to Health Your Channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெல்த் ஓரியன்டட் வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதாவது இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் பாடி இன் டு ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். யாருக்கெல்லாம் அவங்க பாடியை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள். எந்த கப்பில் நம்ம பால் ஊற்றி அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் நம்ம ஃப்ரூட்ஸையும் அளந்து எடுத்துக்கணும். ஹனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான், நான் வந்து டெக்கரேஷனுக்காக மட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். உங்களில் யாருக்காச்சும் ஹனி பிடிச்சிருந்துச்சுன்னா சாலடில் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். டேட்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 கப்ஸ் எடுத்துக்கலாம், அதுதான் கரெக்டான அளவும் கூட. ஒருவேளை நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1.5 கப் இல்லைனா 1 கப் கூட போட்டுக்கலாம். 3 கப்ஸ் ஆஃப் மில்க். 2 பெரிய பனானா எடுத்திருக்கேன், இதை நான் கட் பண்ணனா எனக்கு 1 கப் பனானா கிடைக்கும். கிரேப்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுன்ட்டு கடைசியாக சொல்லித்தரேன். கிரேப்ஸ், பனானா, டேட்ஸ், ஆப்பிள் எல்லாமே எப்படி கட் பண்ணுன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆப்பிளும் கட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப், போமோகிரானேட் 1 கப். ஒரு பேன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம 3 கப் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். பால் பொங்கி வெளில வராமல் உள்ளவே நல்லா கொதிக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா காயட்டும், இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மில்க் மெஷர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கப்பும் ஃப்ரூட் கட் பண்ணி போடுறதுக்காக ஒரு பெரிய பவுலும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஆப்பிளை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுன்ட்டு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிடில் இருக்கு பாருங்கள், அதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் மிடில் இருக்கிற சீடை கட் பண்ணி எடுக்கும்போது அது கூடவே அது சுற்றி இருக்கும் இல்லைங்களா, ரஃப்பான ஸ்கின் மாதிரி, அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆப்பிளோட ஸ்கின்னை வந்து நம்ம உரித்து எடுத்துடணும். உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிளில் நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்பிள் பெனிஃபிட்ஸ் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஒன் கப் கட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ இதை பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டேட்ஸ் கட் பண்ணிக்கலாம். டேட்ஸை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணணும், ஓகேங்களா, ஸ்லைஸாக போடணும். இந்த மாதிரி குறுக்க வந்து கட் பண்ணக்கூடாது, நீளமாக கட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து இதில் சீடு இல்லை, அதனால் நான் ஈஸியாக கட் பண்ணி மட்டும் போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு இதை கட் பண்ணும் போது சீடு இருக்கும், அதை எடுத்து போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி டேட்ஸ் 2 கப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நான் இதில் சுகர் சுத்தமாக ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாலட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். டேட்ஸ் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த லிங்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 கப் கட் பண்ணி இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த கிரேப்ஸை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸை இந்த மாதிரி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் போடாமையும் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க, பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 4 கட் பண்ணிக்கலாம்.
இந்த கிரேப்ஸ் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு, சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்துச்சு. ஸோ நான் கட் பண்ணும்போது நைஸாக ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான், 1 கப் ஆயிடுச்சு. நம்ம இதையும் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பனானா கட் பண்ணிக்கலாம். பனானாவை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தோல் உரிச்சிக்கணும். உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை பனானாவை 4 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம 2 பனானாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பனானாவோட பெனிஃபிட்ஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான், 1 கப் பனானா நம்ம கட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாதுளப்பழம் கட் பண்ணி உரிச்சு எடுத்துக்கலாம். மாதுளையை எப்படி ஈஸியாக உரிச்சு எடுக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். பொமோகிரானேட் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது டீத்துக்கு, ஸ்கின்க்கு, அப்புறம் ஏர், ஸ்டொமக்கு, அப்புறம் ஆர்த்ரைட்டஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஆரோக்கியம் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸை வாங்கி சாலடாவோ இல்லைனா நீங்கள் ராவாவோ கூட சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அவ்வளோதான், 1 கப் பொமோகிரானேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மில்க் ரெடி ஆகிடுச்சான்ட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள், மில்க் நல்லா உள்ளவே கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இதுவே நமக்கு போதுமானது. இந்த டைமில் தான் நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா மில்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த சுகரும் ஆட் பண்ணலை, ஜாகரியும் ஆட் பண்ணலை. ஸோ அதில் இனிப்பு சுவை வேணும் இல்லைங்களா, அதுக்காக டேட்ஸை வந்து கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணாதான் டேட்ஸில் இருக்கிற இனிப்பு அந்த பாலுலையும் இறங்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாருங்கள், பால் நல்லா திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். இன்னும் கரெக்டாக எப்போ ஃப்ரூட் போடணும் அப்படின்றத சொல்லணும்னா, நீங்கள் அந்த பால் கொஞ்சம் திக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான ஸ்வீட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்று டேட்ஸ் கம்மியாக போட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இன்னும் அதை பாயில் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணும் போது நசுக்காமல் பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனானா கிரேப்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு ஹனி ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சும்மா ஹனி வந்து இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நான் சாலடை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த சாலடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ணுலாம் கிடையாது, ஆனால் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிளேட் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூலாக சாப்பிட்ணுன்னா நம்ம 4 hours எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதே சமயம் சாலிடாக நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம 1 day விட்டு கூட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 1 day கழித்து எடுக்கிறேன். 1 day மீன்ஸ் 1 night, சரியாக 8 மணி நேரம் இருக்கும். இப்போது இந்த சின்ன பவுலில் தான் நான் பரிமாற போகிறேன். இந்த குட்டி பவுலில் இந்த மாதிரி நான் சுற்றி ஹனி ஊற்றிக்க போகிறேன். அந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம சாலட் ஊற்றுறதுனால பார்க்கவே அழகாக இருக்கும். சாலட் போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த சாலட் பார்க்கவே ரொம்ப சாலிடாக க்ரீமியாக இருக்கு. இது சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும், வெயிட் லாஸும் ஆகும். ஏன்னா இதில் எந்த ஃபேட்டும் கிடையாது, நம்ம எந்த சுகரும் கூட ஆட் பண்ணலை. சுகர்னால் கூட நமக்கு வெயிட் போடும், நம்ம சுகர் கூட ஆட் பண்ணலை. இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வெயிட் லாஸ் தான் பண்ணும். பனானா வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க, பட் வெயிட் போடாது. அளவோடு சாப்பிட்டா, கரெக்டாக சாப்பிட்டா அது வெயிட் லாஸ் தான் பண்ணும். இதுக்கு மேலேயும் நான் நல்லா ஹனி வந்து சுற்றி நல்லா ஊற்றிக்கிறேன். அப்போ வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹனி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சாலடை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வா, பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல. நான் சாப்பிட போகிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு பவுல்லையும் ரெடி பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்பிள் பெனிஃபிட்ஸ் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா டேட்ஸ் பெனிஃபிட்ஸ் லிங்க்கும் பனானா பெனிஃபிட்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த உணவு சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிட்டு வளமோட வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.